ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங், ஸ்மால் ஷாப்பிங் தான். இது வந்து எங்கே போகிறோன்றத சொல்கிறேன். இது மின்ட் ஸ்ட்ரீட்டில் வண்டி போயிட்டுருக்கு. அங்கே ஆட்டோவில் தான் நானும் எங்கள் அம்மா என் மகள் எல்லாம் போனோம். எங்கே போனோன்னா, அதாவது ஸ்ரீ வீராஸில் வந்து மகளிர் தின ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் துணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் போனோம். எங்கள் அம்மா வந்து எப்போவுமே வந்து அந்த ஃபுல் வாயில் சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள்லாம் காமெடி பண்ணிகிட்ருப்போம், புழுல உளுந்த வாயில், புழுல உளுந்த வாயில்ன்ட்டு. அந்த ஃபுல் வாயில் தான் வாங்கிறதுக்காக நாங்கள் இப்போ போகிறோம் கடைக்கு. எப்போவுமே ரெகுலராக ஒரு நிறைய ஜாக்கெட், அதாவது ப்ளவுஸ் பிட்டு வந்து கட் பண்ணி வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அதை ஒரு வருஷத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நிறைய கலர் எடுப்பாங்க. அங்கே பிளெயினாக இருக்கும் இல்லையா, அந்த ப்ளவுஸ் பிட்டு தான். இப்போ வந்து நாங்கள் வீராஸ்குள்ளே போயிட்டோம். செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த ஆஃபர் போட்டனால 10லேருந்து 15 போட்டிருந்தனால செம்ம கூட்டம். ஆனால் நல்ல உண்மையிலேயே சொல்லலாம், எல்லா இதுலேயுமே இதுதான் ஆஃபர்னு இல்லை, எந்த திங்ஸ் வாங்கினாலும் வந்து ஆஃபர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து பார்க்கவே ஒன்று ஒன்றும் அவ்வளோ கண்ணம் பறிக்கிற மாதிரி ப்ளவுஸ் பிட்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு கீழே தான் போயிருந்தோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் பிட்டுக்காக போயிருந்தோம். இடையிலேயே அங்கே வந்து ஒர்க் பண்ண ப்ளவுஸ் பிட்டும் இருக்குது. அது 190, 180 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி, அவங்களுக்கு வந்து கட் பண்ணுற இடத்துக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். மீட்ரு கட் பண்ணி வாங்கினா நம்ம வந்து அங்கே வந்து ருபீஸும் கம்மியாகும், அதே மாதிரி நல்ல கிளாத்தும் கிடைக்கும். இங்கே வந்து எங்கள் அம்மா எப்போவும் வந்து வாங்குறது அந்த, அதாவது ஃபுல் வாயின்னு சொல்கிற அந்த கிளாத்து தான். அந்த கிளாத்து வந்து உடம்புல வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அம்மா எப்போவுமே எங்கள் அம்மா அங்கே தான் வாங்குவாங்க. அங்கே நிறைய கலர்ஸ் இருக்கும். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறி கூட போட தேவையில்லை. எங்கள் அம்மா எப்படின்னா எல்லா கலர்லேயும் வந்து, அதாவது ப்ளவுஸ் பீட்டும் எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு எடுத்து வச்சுப்பாங்க. அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறு வருஷம்தான் வந்து எடுக்கிறதுக்கே வருவாங்க. அந்த மாதிரி அதான் சரி, முன்னாடியே கூட்டிகிட்டு போயிடுவோம். அவங்களுக்கு வந்து கூட்டம் இல்லாத நேரத்தில் கூட்டிகிட்டு போனால் ஓகேவா இருக்கும், ரம்ஜானுக்கு முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு போனோம். அப்படியே பார்த்துட்டுருக்கே போதுக்கே வந்து உங்கள் சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. இதெல்லாம் என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் என் அம்மாவும் கட் பண்ணுற இடத்துல நின்றுட்டு அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி வாங்கிக்கிட்டு இருந்தோம். இது ஃபுல்லாக என் பொண்ணு தான் எடுத்த வீடியோ. ஏன் ரொம்ப டிலே ஆச்சுன்னா, என் பொண்ணுக்கு ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க, அதனால தான் வந்து வீடியோஸ் போட டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீடுக்கு வந்துட்டோம். நல்ல ஆஃபருங்க, இந்த மகளிர் 15ஆம் தேதி வரைக்கும் போடுறாங்க மகளிர் தினத்துக்கு. ரொம்ப சூப்பர் ஆஃபர். எப்போவும் வருஷம் வருஷம் அப்படி தான் நாங்கள் வந்து துணி எடுப்போம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய பழைய ஃப்ரிட்ஜு வந்து அது அந்த மெயின் டோர் வந்து அது அந்த மெயினில் இருக்கிற டோர் வந்து தனியாக வந்து உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதனால் இந்த பாருங்கள், பாலிலேருந்து எல்லாம் வந்து அப்படி தெரிஞ்சு, நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த காற்று வசதி இல்லை, அதனால் எல்லாமே வந்து கெட்டு போயிடுது. எப்படி இருந்தாலும் ஃப்ரிட்ஜு இல்லாமல் இருக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்தது. அதோட வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய் சரி வாங்கிடுவோம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் வந்தாச்சு. அங்கே வேர்ல்பூல் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப அல்ஹம்துலில்லா சூப்பராக இருந்துக்கு ஃப்ரிட்ஜு. ஆனால் எல்லாம் கண்ணாடி தான், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணணும் இந்த ஃப்ரிட்ஜை. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஃப்ரிட்ஜு வந்து இப்போ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திடீர் வந்து செலவு தான். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம நினச்சி பார்க்காம இருக்கிற நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த செலவு வந்துடுது. அதோட நான் தான் வந்து கட் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம நினச்சே பார்க்கல வாங்க போகிறோம் ஃப்ரிட்ஜு அப்படின்ட்டு, திடீரில் வந்து
வாங்குகிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏற்கனவே அந்த ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. சரி, இந்த ஜனவரியில் ஆஃபரில் வாங்கணுன்னு தான் இருந்தோம். சரி, இந்த நம்ம ஃப்ரிட்ஜு நல்லா தான் ஓடுது அப்படின்ட்டு நான் வாங்காமல் அப்படியே டிலே பண்ணிகிட்ருந்தோம். ருபீஸும் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லா இந்த ஃப்ரிட்ஜு வந்து வேர்ல்பூல் தான். இது வந்து எங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளான ஒரு ஃப்ரிட்ஜு தான். நல்லா அதுவே 10 வருஷம் வந்துருச்சு, 10 வருஷத்துக்கு மேலே. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்தால் போதாதா? அல்ஹம்துலில்லா இது 4-star ஃப்ரிட்ஜு இது. அதுக்கப்புறம் ரேக்லாம் கொஞ்சம் நல்லா நிறையா இருந்துச்சு. அதோட இது எனக்கு வந்து இந்த பின்னாடி வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கருப்பு கலரில் அதுவும் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு கரண்ட் பில்லும் கம்மியாக ஆகிற மாதிரியான ஒரு ஃப்ரிட்ஜு தான். அல்ஹம்துலில்லா இந்த வருஷம் நோன்பு சிறப்பாக ஃபோனை நல்லா அடதுவாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக பிறநாளைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்க முடியாது, அது வேறு. சரி, வீட்டில் உள்ள ஸ்டாண்டையே அதுக்கு கீழே வச்சிடலான்னு பார்த்தா ஸ்டாண்டு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து கொண்டு வந்து வச்சோம். வச்சா கிச்சன் கிட்ட அது வந்து கொஞ்சம் 1 inch மேலே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால போக முடியல, வர முடியல கிச்சனுக்குள்ளே. அதோட சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஹாலில் தான் ஃப்ரிட்ஜை தூக்கி வச்சுருக்கோம். இப்போ வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜியை ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து போடவே இல்லை. ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்தோம்ல அந்த பின்னாடி இருக்கிற குட்டி சிலிண்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷேக் ஆச்சுன்னா அதுலேருந்து ஒரு ஆயில் ஸ்மெல் மாதிரி வருது, அது ஒரு மாதிரி இருக்குது. அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து அதை போடவே இல்லை. மறுநாள் தான் வந்து அந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் ஆன் பண்ணி அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பழைய ஃப்ரிட்ஜு மாதிரி அடிக்கடி வந்து இதை ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த ஃப்ரிட்ஜியை. அதனால் சரின்ட்டு அப்படியே வச்சுட்டு நான் வந்து இங்கே மறுநாள் தஞ்சி என் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். அன்றைக்குமே என்னென்னா பிரிஞ்சி தான் செய்ய போகிறேன். பிரிஞ்சி அப்புறம் காலிஃப்ளவர் அப்புறம் பேபிகார்ன் ஃப்ரை பண்ணணும். கடகடன்னு வேலையும் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சொல்லணும், பழைய ஃப்ரிட்ஜை வந்து நான் தூக்கி போட்டேன், ஆனால் அது பின்னாடி இந்த ஹேண்டில் தண்ணி வடிஞ்சிட்ருக்கும் இல்லையா, அதை விளக்கிட்டு நான் வந்து இங்கே ஒரு ரேக் மாதிரி செட் பண்ணிட்டேன் ஜன்னலில். அது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. வாங்கி இந்த மாதிரி அந்த கொக்கி எஸ்யு கொண்டிருக்கும் இல்லையா, அதில் வந்து கோர்த்து இந்த மாதிரி வந்து ஜன்னலில் வந்து போட்டுடலாம். இப்போ வந்து நான் அதில் ஸ்பூனு அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலைலாம் வந்து வச்சுருக்கேன் எனக்கு செல்ஃப் இல்லாதனால. அதுக்கப்புறம் புதினா வந்து ஆயணும், அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரும் பேபிக்கானும் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தேன், ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறம் வாங்கிட்டு வந்த க்ராசரி ஐட்டம் அத்தனையும் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து அதையும் பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த பெரிய வேலையே அதுதான். நம்ம வாங்கிட்டு வரதை விட அதை எடுத்து அடுக்கிறது தான் பெரிய வேலை. அதனால் அதை செஞ்சிகிட்டு இருந்தேன். மல்லி மசாலா தான் அரைக்கணும். எப்போவுமே ஊறுகாய் போட்டுருவேன், இந்த வாட்டி போடலாமா ஊறுகாய் வேணாமான்னு யோசிச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு உடம்பு சரியில்லாதனால சமைக்கிறது கூட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.